ரசம் தாளிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. எஸ் அவ்வளோவே போதும். எண்ணெய்க்கு ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் அதிகமாக எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அந்த சேர்ப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காய்ச்சும் பச்சை கருவா பிடிச்சிடலாம். பரப்பரான பொடி வச்சாங்க, சூப்பராக இருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அரைச்சி வச்சு மசாலாவும் ஆட் பண்ணி, ஸோ நல்லா வந்து வாடி வச்சாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை போட்டுருவோம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து, ஸோ எப்பவுமே வந்து ரசம் வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்கும்போது ஜஸ்ட் அந்த அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்க வைக்காதீங்க. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான் நான் ரசம் செய்யட்டும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ரசத்துக்கு எப்பவுமே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பிறகு உப்பு போடுவேன். அது வரைக்கும் எனக்கு முதலேருந்து அதே மாதிரி பழக்கம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஹெல்த்தியான புளி ரசம், மிளகு புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.